அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா வபரகாத்துஹு. நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் பேசுகிறேன். சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அதாவது புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணர். நான் திருநெல்வேலி, இந்தியாவில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் இந்த ரமதான், புனிதமான ரமதான் மாதத்தில் உங்களோடு கலந்துரையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நாம் இந்த வருஷத்துடைய ரமலானை ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் ஒரு ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாருமே பல்வேறு ரமலான்களை தாண்டி வந்திருப்போம். எல்லாருக்கும் தெரியும், ரமலான் அப்படின்னாலே மக்கள் வந்து பள்ளிவாசலோட ஒன்று இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கு. பள்ளிவாசலை நம்ம போய் தொழுவ முடியல. பள்ளிவாசல்களில் இஃப்தார் நோன்பு திறக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கொரோனா வைரஸ் உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த COVID-19 கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது நாம் சமூக விலகல், இந்த முறையில் நாம் இதை பரவுறத தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் சில பேருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம், என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காலத்திலையும் நம்மளால் பள்ளியோ முடியலையே அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரியும், இந்த காலத்தில் பள்ளிவாசல் நிரம்பி வழியும், இடம் இல்லாமல் வெளியிலலாம் நின்று தொழுவாங்க, நைட்டெல்லாம் தொழுவாங்க, 12 மணி 1 மணி கியாமுல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் தாண்டி 2 மணி 3 மணிக்கெல்லாம் தொழுவாங்க. ஆனால் இப்போ நிலைமையே வேற மாதிரி இருக்கு. ஆனால் இதை பார்த்து நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த வருத்தப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் தான் கேந்திரமாக இருந்து எல்லாரும் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீடும் இப்போ பள்ளிவாசலாக மாறிடுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஜமாத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கூட்டாக தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் அந்த வீட்டில் உள்ள ஒரு சிலர் மட்டும் தொழுதுட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறார்கள். அல்ஹம்துலில்லா. சாதாரண மனிதராக இருந்த ஒருவர் இப்போ அந்த வீட்டில் ஜமாத்தை நடத்துகிறார். ஸோ ஜமாத்தை நடத்தும் பொழுது அவர் ஒரு இமாமாக ஆகிறார். ஸோ இமாமாக இத்தனை இமாம்கள் உருவாகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளிவாசல்லேருந்து பல்வேறு பள்ளிவாசல்கள், அதாவது ஒவ்வொரு வீடும் பள்ளிவாசல்களாக ஆகியிருக்கு. அதே மாதிரி பல பேர் வந்து இமாம்களாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனாவும் இந்த ரமலானும் பற்றி. ஸோ இந்த ரமலான் மாதத்தில் எல்லாரும் நோன்பு வைப்போம். ஆனால் எல்லாருக்குமே இந்த வருஷம் மட்டும் ஒரு சின்ன சந்தேகம், என்ன அப்படின்னா, நோன்பு வைக்கிறதுனால இந்த கொரோனா காலத்தில் ஏதாவது நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது தான். முதல்ல கொரோனாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் உருவாக்கக்கூடிய அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆக்சுவலி உலகத்தில் எங்கேயுமே மருந்து கிடையாது. அதாவது அதை வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான மருத்துவம் கிடையாது. அதே மாதிரி அதை தடுக்கிறதுக்கான வேக்சின் ப்ரிவென்ஷன் தடுப்பூசியும் கிடையாது. ஆனாலும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், செய்தித்தாளில் பார்க்குறோம், நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியாயிருச்சு. இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த கியூர் ரேட், அதாவது கொரோனா வந்து சரியானவர்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 95%. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பர். ஸோ இவ்வளோ பேர் எப்படி சரியாகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இயற்கையான எதிர்ப்பு சக்தி, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான எதிர்ப்பு சக்தி தான். ஸோ இந்த இயற்கையான எதிர்ப்பு சக்தி எதை நம்பி இருக்கு அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவை நம்பி தான் இருக்கு. நாம் நல்ல சத்துள்ள ஆகாரங்கள், அதிக புரதச்சத்து உள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வைட்டமின் சி போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலத்தில் நோன்பு வைக்கிறது சரியா தவறா அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி எழுப்புவாங்க. பல நாடுகளில் உள்ள பல மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னென்னா, 2016 நோபல் பரிசு ஃபிசியாலஜி, அதாவது மெடிசன் சம்மந்தப்பட்ட நோபல் பரிசு வாங்கிய ஜப்பானுடைய ஒரு மருத்துவர், அதாவது ஆராய்ச்சியாளர், அவர் வந்து டாக்டர் ஒஷுமி அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70-75 வயது இருக்கும். ஸோ அவருடைய ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஃபேகோசைட்டோசிஸ் அதில் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது. அந்த வெள்ளை அணுக்கள் வந்து நாம் சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த டைம், அதாவது நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை சேர்த்து தின்று விடுகிறது அப்படிங்கிறது. இந்த கழிவுகளில் வந்து தேவையில்லாத பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களும் அடங்கும். ஸோ இந்த மாதிரி உடம்பு, நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய வேஸ்டான பாகத்தை சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதற்காக அவருக்கு நோபல் பரிசே வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோஃபேஜி நடக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து சுத்தம் அடைகிறது. இப்போ நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி வெளியில் வீசிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ 12 மாதத்தில் ஒரு மாதம் நம்ம இப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்தில் நம்மளுடைய உடம்பு மெடிக்கல் அளவில் மனசளவுலையும் சுத்தம் அடையுது, அது வேற விஷயம். இது உடம்பு அளவுலையும் கிளியராக சுத்தம் அடைகிறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆராய்ச்சியின் முடிவு. இந்த மாதிரி சுத்தம் அடையும் பொழுது நமக்கு ரெண்டு விஷயங்கள் ஏற்படுது. ஒன்று வந்து நம்முடைய உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது, மற்றொன்று நம்முடைய உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. ஸோ இப்போ நம்ம கொரோனாவுடைய விஷயத்தை பார்ப்போம். ஸோ கொரோனாவுக்கு வந்து நம்முடைய நேச்சுரல் இம்யூனிட்டி அது அதிகரிக்க வேண்டும். ஸோ அதனால நம்ம இந்த நோன்பு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நேச்சுரல் இம்யூனிட்டி அதிகப்படுத்துவதால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. இதன் மூலமாக நாம் கொரோனா இன்ஃபெக்ஷன் ஒருவேளை நம்ம தாக்கினாலும் அதை நம்ம தாங்கி அழிப்பதற்கு நம்முடைய சக்தி அதிகமாக்கப்படுகிறது. இதில் வந்து நான் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் வந்து புற்றுநோய்க்கான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அவர்களுக்கு புற்றுநோய் செல்களும் உருவாவது கிடையாது. ஸோ புற்றுநோய் அப்படிங்கிறது கேன்சர். ஸோ அது வந்து ஒவ்வொரு உடம்புலையும் அவங்கவுங்க உடம்புல உற்பத்தி ஆகக்கூடியது தான், வெளியிலேருந்து வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. புற்றுநோய்கிறது அவர்களுடைய உடம்புல உள்ள செல்கள் அபரிமிதமாக தேவையில்லாமல் வளர்ச்சி அடைவதால் இந்த மாதிரி நோன்பு இருக்கும் பொழுது இந்த புற்றுநோய் உருவாவதும் குறைகிறது. இன்ஃபேக்ட் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு அவர்கள் அடிக்கடி இந்த மாதிரி நோன்பு இருந்தால் அவர்களுக்கு திரும்பவும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த நோன்பு வந்து நம்முடைய இது வந்து ஒரு கரெக்டான டைம்ல வந்திருக்கு அப்படிங்கிற மனசுல கொண்டு இந்த கொரோனாவுடைய காலத்தில் நாம் அனைவரும் நோன்பு இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் நிறைய பேர் வந்து முஸ்லீம்னு இருப்பாங்க, பட் பல்வேறு காரணங்களால நோன்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க இவ்வளவு நாளா. ஸோ அவர்கள் எல்லாத்தையும் நீங்க நோன்பு இருங்க, இந்த கொரோனாவுக்கு எதிராக நோன்பு இருங்கள் அப்படின்னு அவர்களை உற்சாகமூட்டுங்கள். நம்மளுடைய பிற சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களிடமும் இந்த காலத்தில் நோன்பு இருப்பதற்கான அத்தியாவசியம் அதனால யூஸ்ஃபுல்னஸையும் நாம் எடுத்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பழைய நோன்புகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பள்ளிவாசல் போவோம், அங்கே போய் மற்றவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்போம், அவர்களுக்கு இது பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த தடவை அது மாதிரி பண்ண முடியல. ஏன்னா நம்ம அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பள்ளிவாசல் மூடி இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டிலேயே நீங்கள் இபாதத் செய்யுங்க, வீட்டிலேயே சஹர் வைங்க, இஃப்தார் நோன்பு தொடங்கள், வீட்டிலேயே அதிகமாக குரானை ஓதுங்கள், அதனுடைய அர்த்தம் புரிந்து ஓதுங்கள், வீட்டிலேயே ஜமாத்தாக தொழுவுங்கள். பரல மட்டுமல்லாமல் நம்மளுடைய சுன்னத்தான தராவீஹ் தொழுகையும் வீட்டிலேயே தொழுவுங்கள். நம்மளுடைய சோஷியல் டிஸ்டன்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொரோனா வைரஸுடைய இன்ஃபெக்ஷனுடைய வீரியத்தன்மையை நாம் குறைக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் நம்முடைய இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1 in 4% வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 25%. ஸோ இப்போ 25% வந்து இந்த நோன்பு இருந்து அவர்கள் அந்த இம்யூனிட்டியை கூட்டினா இதுவே வந்து ஒரு பெரிய ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கூட்டு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது. இந்த கூட்டு எதிர்ப்பு சக்தி அந்த கொரோனாவுக்கு அகெயின்ஸ்டாக வரும் பொழுது மற்றவர்களும் இதனால் பாதுகாக்கப்படுவார்கள். ஸோ இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்தால் தான் நம்மளால் இந்த இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கிட்டத்தட்ட 60-70% ஹர்ட் இம்யூனிட்டி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய எபிடமிக் பேண்டமிக் எல்லாம் நின்றுவிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த நோன்பு காலத்தில் நோன்பு வைக்குமாறு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எல்லா வகையான நன்மையான காரியங்களிலும் ஈடுபடுங்கள். அனைவரும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாக நாம் நம்முடைய இந்த கொரோனா வைரஸிலிருந்து மற்றவர்களையும் பாதுகாத்து நம்மையும் பாதுகாத்து நாம் சீக்கிரமாக இந்த ஒரு பெரிய நோயிலிருந்து நம்முடைய உலகத்தை காப்பாற்றுவோம். அனைவருக்கும் இந்த கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரமலான் முபாரக் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமான ஒரு உரையை நீங்க ஆற்றினீங்க. எப்படின்னா நோன்பு வச்சா உடம்பு கெட்டு போயிருமா அப்படின்ற அந்த சிந்தனை நிலையில இருந்து நோன்பு வைப்பது என்பது உலகை கொரோனாவிலிருந்து காப்பாற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறையின் ஒரு பகுதின்னு நீங்க சொல்லியிருக்கிறது வந்து அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. அறிவியல் தமிழ் மன்றத்துல வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.